பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிறைவு செய்திகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகள் கடந்த 2002 ஆண்டு வனவிலங்குகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் அங்கு வனத்துறையினரால் கொண்டுவிடப்பட்ட குரங்குகள், காட்டு பன்றிகள், கரடிகள், விஷப்பாம்புகள் ஆகியவை இனப்பெருக்கம் செய்து கிராமங்களுக்குள் புகுந்து விடுவது வாடிக்கையாகிவிட்டது. இந்த நிலையில் இப்பகுதியை சூழியல் அதிர்வு தாங்கு மண்டலம் அமைக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் விவசாயிகள் நலன் கருதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சூழியல் அதிர்வு தாங்கு மண்டல சட்டத்தில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் அழுகிய காய்கறிகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் ஏற்பட்டும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குடியாத்தம் அருகே செயல்பட்டு வரும் அரசு பள்ளி வளாகத்தின் எதிரே வியாபாரிகள் வாரசந்தை நடத்துவது வழக்கம். இந்நிலையில் அழுகி போன காய்கறிகளை பள்ளி வளாகத்தின் ஓரத்தில் கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் சந்தை முடிந்தவுடன் உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் காய்கறிகள் கொட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடிட்டர் குருமூர்த்தியின் அதிமுக குறித்த விமர்சனங்களுக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் பதிலளிக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் ஜெயலலிதா இருந்திருந்தால் குருமூர்த்தி போன்றவர்கள் அதிமுகவை விமர்சிக்க முடியாது என்று குறிப்பிட்டார். பெரம்பலூர் மாவட்டம் சத்திரமணி கிராமத்தில் நடைபெற்ற மனுநீதி நிறைவு நாள் விழாவில் 169 பயனாளிகளுக்கு 1,41,99,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரனை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் முறையாக பணியில் இருப்பதில்லை என்று புகார் தெரிவித்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பாரூர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியரின் கவனக்குறைவால் 79 மாணவர்கள் தேர்வு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். இப்பள்ளியில் 79 மாணவர்கள் திறனாய்வு தேர்வில் பங்கேற்பதற்காக 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்ப மனு அளித்ததாகவும் ஆனால் பொறுப்பு தலைமை ஆசிரியர் கவனக்குறைவாக அதனை கணினியில் பதியவில்லை என கூறி அவரது அறையை பெற்றோர் முற்றுகையிட்டனர். இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்பு வரை மாதந்தோறும் 1,000 கல்வி உதவித்தொகை கிடைக்கும் என்றும் எனவே பாதிக்கப்பட்ட 79 மாணவர்களுக்கு சிறப்பு அனுமதி வழங்கி தேர்வெழுத நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோச்சிங் கொடுத்து நெட்ல ஏதாவது சர்ச் பண்ணி கோச்சிங் என்ன சார் சர்ச் பண்ணது பாருங்க செல்லு புரியுதா இதை வந்து நீங்க நடவடிக்கை எடுங்க அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுத்துதான் நான் ஏன் வரேன் உங்ககிட்ட நீங்க நேர்மையான வாதியர் தான் இல்லன்னு சொல்ல வரல நீங்க வந்த பின்னாடிதான் ஏன்னா இதுல இந்த ஸ்கூல்ல வந்து நேர்மையான எச்சம் இருந்தா 6 மாசம் கிடைக்காது ஏன்னா நீங்க எல்லாத்தையும் அரிஸ் பண்ணி தான் போய் ஆகணும் நாங்க உங்க மேல குறை சொல்லல புரியுதா ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுத்தா உங்களை சான்ஸ் வரும் படிக்க போறாங்க அடுத்த ஸ்கூல் தானே போக போறீங்க நீங்க நாகை மாவட்டம் வேலங்கண்ணி அருகே தனியார் இறால் நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். நிறுத்தமனமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சகோதரர்களான ராஜா மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இறால் ஏற்றுமதி நிறுவனத்தில் வரி ஏய்ப்பு நடைபெற்றதாக புகார் வந்தது. இதனை அடுத்து இருவரின் நிறுவனங்கள் மற்றும் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஏவல்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் தகவல் பரிமாற்றத்திற்கான தயார் நிலை அம்சத்துடன் கூடிய ஸ்விட்ச் கியரின் அணிவரிசையை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அந்நிறுவனத்தின் தலைவர் சௌரப் கோயல் வளர்ச்சியடைந்து வரும் கட்டுமானம் மற்றும் உற்பத்தி தொழில்துறையின் தேவைப்பாடுகளை எதிர்கொள்வதற்காக இந்த தயாரிப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். This is the devices which is for industrial grade for, you know, you will come to know that this is not functioning, right? And you are, again, what will happen is that there is some kind of a signal you send it and from those devices.
பார்த்துருவோம்.